ஸ்டூடெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது டுவெல்த்தில் வர்றது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி இது சிம்பிள் என்ன இதனுடைய சார்ஜ் என்ன இதனுடைய எனர்ஜி என்ன எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது வந்து கெப்பாசிட்டின்னு சொல்கிறோமா இதுல எவ்வளோ இருக்குது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் மைக்ரோஃபேரட்டுன்னு இருக்குது ஓகேவா வோல்டேஜ் எவ்வளோ அதிகபட்சம் வோல்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இருக்குது ஓகேவா ரெண்டு லெக் இருக்குது ஸோ ரெண்டு டெர்மனல் இருக்கும் ஓகேவா ஒன்று வந்து பாசிட்டிவ் ஒன்று வந்து நெகட்டிவ் ஓகே இதுதான் சிம்பிள் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஓகேவா ஒரு வந்து பாசிட்டிவ் ஒன்று வந்து நெகட்டிவ் இது வந்து சிம்பிள் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் எவ்வளோ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட் ஓகே இது ரெண்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரோ ஃபேரட்னால் இவ்வளோ ஃபேரட் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஒரு ஒரு மைக்ரோ ஃபேரட் எவ்வளோ சார் அப்படின்னா டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஃபேரட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ மைனஸ் சிக்ஸ் தானே இருக்குது ஸோ மூணு டெசிமல் நம்ம நோத்துறோம் அப்படின்னா மைனஸ் த்ரீயாக மாற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீயாக மாற்றிட்டேன் நான் ஓகேங்களா இதுதான் வந்து இவ்வளோ ஃபேரட் இருக்குது ஓகேவா எனர்ஜி ஸ்டோர்டின கெப்பாசிட்டர் ஓகே எனர்ஜி ஃபார்முலா என்னன்னா யூ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் சிவி ஸ்கொயர் ஸ்கோயர் சி எவ்வளோன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் மைக்ரோ டெ த்ரீ தௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஃபேர்ட் இருந்தது அதை த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீன்னு மாற்றியாச்சா ஸோ சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் வி எவ்வளோ அதிகபட்சமாக டுவெண்ட்டி ஃபைவ் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் ஓகேவா டூ இன் டுவெண்ட்டி ஃபைவ் கேன்சல் பண்ணிங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸாக்டா டுவெண்ட்டி ஃபைவ்ல பாதி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஓகே அப்போ இடம் தான் மல்டிபிளிகேஷன் இருக்கும் டினாமினேட்டில் இருக்கிறது டூ இன் டுவெண்டி ஃபைவ் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வருது ஓகேவா இங்கே டென் பவர் மைனஸ் த்ரீ ஒன்றும் அப்படியே தான் இருக்குது ஸோ அதனால் மூணு டெசிமல் எப்படி நோக்கிட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜூலுக்கு ஈக்குவலாக ஆன்சர் வருது எனர்ஜி அதிகபட்சமாக ஒரு ஜூலை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த கெப்பாசிட்டன்ஸ் மூலியமா ஓகேவா இதில் எவ்வளோ சார்ஜ் சார் அக்கமுலேட் ஆகும் அப்படின்னா நம்ம கியூ விஜிக்குள் டு சிவி கெப்பாசிட்டன்ஸ்ல இது ஒரு மெயினான ஃபார்முல்லா கியூ விசிகூள் சிவி சி எவ்வளோ இவ்வளோ பி எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டையும் சப்ஷிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சார்ஜ் இதில் எவ்வளோ ஸ்டோர் ஆகும் அப்படின்றது கிடைச்சிரும் ஸோ தட்ஸ் கால்ட் சி ஓகேவா கூலும்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ